හරිද? ඒ අපි අපේ ළමයින්ට අපි පෙන්වන්න ඕනේ අපේ අපේ රට මෙච්චර ලස්සනට තිබුණු රට අද අපිට නැති වෙලා තියෙනවා මල්ලි. අලුත් ක්‍රමවේදයක් හදන. පුද්ගලයෙක් තමයි මගේ යෝජනාව, පෞද්ගලික යෝජනාව. මේ මිනිස්සු ආර්දු ගාන තිස්සේ හොරගම් ගල්ලා ජරාව ගහලා කොමිස් ගහලා 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 ආදේ අරගලට ජයවේවා. නිල් පාස්තික අරගලට ජයවේවා. නිල් පාස්තික අරගලට ජයවේවා. අරගලට ජයවේවා. රටට ඇත්තටම ආදරය කරන තරුණයෙක්. இதே கேள்வியை சிங்கள மக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட இது நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி தான் நம்ம சிங்கள மக்கள் கேட்க போறோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் இன்றைய தினம் 86வது நாளாகவும் தன்னெழுச்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆரம்பத்தில் இருந்து இப்ப வரைக்கும் உற்சாகமா தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்னைக்கு என்னத்துக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற இந்த அண்ணா யார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வீடியோல கோட்டா கோகம்ல எதெல்லாம் அதிகமான வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோல இவர் குரல் இருக்கு. கண்டிப்பா எனக்கு வந்து முக்கியமா சிங்களம் தெரியாது. சிங்களத்துல யாராவது பேசுறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ் டப்பிங் கொடுக்கிறது அண்ணா தான். என்னோட பேர் வந்து திவா. திவான்னா சொல்லாம கூப்பிடுறேன்னா வணக்கம் அண்ணா, அறிமுகப்படுத்துறேன். வணக்கம். இவர் என்னத்துக்காக இந்த வீடியோ இருக்கார் அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி, ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தமிழாக்கள் கேட்டு, அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க அடுத்த ஓட் யாருக்கு போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேளுங்க மக்கள் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர், நிறைய தமிழ் மக்கள் நிறைய விதமான பதில்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அந்த கீழுக்கு பதிவிடுற அந்த கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இதே கேள்வியை சிங்கள மக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட இது நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி தான் நம்ம சிங்கள மக்கள் கேட்க போறோம். எனக்கு சிங்களம் தெரியாது, இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னத்துக்கு இருக்காருன்னு சொல்லி. இப்ப நான் இதுக்கு வந்து விஜய் இல்ல, நிகழ்ச்சி தொகுப்பாளர் இல்ல, நான் வந்து கேமராமேன் தான். அண்ணா தான் இப்ப கேள்வி கேட்கிறாரு. அண்ணா சிங்கள மக்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு தமிழ்ல பதில் சொல்வாரு. கண்டிப்பா நிறைய பேர் அவரோட காத்துட்டு இருப்பீங்க. தமிழ் மக்கள்கிட்ட மனதில் இருக்க கருத்து மாதிரி சிங்கள மக்கள்கிட்ட மனதில் என்ன கருத்து இருக்கு, யாரை தெரிவு செய்யப்படுறாங்க கேள்வி கண்டிப்பா உங்களுடைய மனதில் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ. நான் வீடியோக்குள்ள போகலாம் என்ன போகலாம். ஓகே போவோம். ஆய்வோ அக்கிதான் ரட்டே தீர தத்தையகுளம் தண்ணானே. உங்களுக்கு தெரியும், நாம் பெரும் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளோம். இப்படி இருக்கையில் இதற்கு பிறகு ஒரு தேர்தல் வந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? தம்பி, சொல்வதற்கு மிக வேதனையாக உள்ளது. அடுத்த ஒரு தேர்தல் வரும்பொழுது நாங்கள் இந்த நாட்டில் இருக்க மாட்டோம். நாங்கள் ஜெர்மனியிலிருந்து வந்துள்ளோம். இந்த நிலையிலும் பிள்ளைகளை கூட்டி வந்தது தாய் நாட்டின் மீது உள்ள பற்றால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. நம் நாடு இப்படி சீர்குலைந்து கிடப்பதை பார்த்து எங்கள் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டும் இப்படி ஒரு அழகான நாடு நம் கை நழுவி போய்விட்டது என்று. எங்கள் மக்கள், தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் வேதனைப்படுகின்றார்கள். அந்த வேதனை அனுபவிக்கவே நானும் இங்கு வந்தேன். எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. நான் கூறுவது என்னவென்றால், நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு இளம் சமுதாயத்துக்கு நாட்டை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் விலகுங்கள். ஏன் இப்படி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கிறீர்கள்? இது எவ்வளவு அழகான நாடு, பெருமதியான நாடு, எவ்வளவு வளங்கள் இருக்கின்றன. அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளையடிப்பதை நிறுத்திவிட்டு தன்னை மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றியும் சிந்தித்து ஒற்றுமையான இளம் சமுதாயத்தினரிடம் இந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு விலகுங்கள் என்று நான் கூறுகின்றேன். ரொம்ப நன்றி அக்கா, எங்களுக்காக ஜெர்மனியிலிருந்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்கு. எங்களுடைய கேள்வி என்னவென்றால், நம் நாட்டினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதற்கு பிறகு ஒரு கட்சியோ ஒரு தலைமுத்துவமோ வருவதென்றால் யார், எப்படிப்பட்ட அரசாங்கம் அமைய வேண்டும் என்று நினைக்கிறீங்க? என்னுடைய யோசனை என்னவென்றால், நம் நாடு இன்னும் இளமையாகவும் புதுமையாகவும் வேண்டும். அதற்கு யார் ஆட்சி புரிந்தாலும் இளமையாக யோசிக்கக்கூடிய நாடுகளுடன், புது சிந்தனைகளுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடிய நம் நாட்டு கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், அத்தோடு நாட்டு மக்கள் சீரான முறையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒருவரை நான் தேர்வு செய்வேன். புத்கலேக் தமாய் மகே யோஜனா, பௌத்கலிக யோஜனாவ இலங்கட்ட மேரட பாரகண்டு. அப்படியானால் இப்போது இருக்கும் 225 பேரில் யாரும் சரிவர மாட்டார்களா?
இந்த தேசிய பயங்க ஹரியானா கேலாவத் அலுதிங் எலியே 225 பேரில் யாரும் சரிவரவில்லை என்றோ கூறவில்லை. அத்துடன் வெளியிலிருந்து தேர்வு செய்யப்படுவோரின் பெயரோ அடையாளமோ என்னிடமில்லை. ஆனால் இருக்கும் 225 பேரிலோ வெளியிலிருந்து யாராவது வந்தாலோ இந்த நாட்டை இளமையாக்கி இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நினைப்பவராக இருப்பேன். அவரின் சிந்தனைகளுடன் நாட்டு மக்களின் நம்பிக்கையின் சேர்ந்து இந்த நாட்டை முன்னோக்கி செல்ல முடியும் என நம்புவர்களாயின் அப்படிப்பட்ட ஒருவருடன் இணைவது சிறந்தது. ඒ වගේ කෙනෙකුත් එක්ක එකතු වෙන එක තමයි හොඳම දේ. ස්තුතියි. ආයිබෝ මල්ලි. ආයිබෝ. හරි. ආ අපි දැන් රටේ තත්ත්වය දන්නවනේ. ඔව් හොඳටම. ඔයා තරුණෙක් වශයෙන් කියන්නේ තම්බි. இந்த நாட்டு நிலைமை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்க இந்த நாட்டினுடைய இளைஞனாக நீங்கள் கூறுங்கள். இனிமேல் ஒரு தேர்தல் வந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? என்ன மாதிரி ஒரு தலைமைத்துவம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? வா காடுது ஓட் கரன்னி. ඒ වගේ මොන වගේ සෙට් එකක් ආවනම් හොඳද කියලා එක අනිවාර්යෙන් මේ රටට එන්න ඕන උන්මයාගවේ இந்த நாட்டிற்கு இளம் தலைமுத்துவம் வேண்டும். இந்த 60 வயதை தாண்டிய ஆட்சியாளர்கள் 70 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டை சூறையாடியது போதும். இந்த அரசாங்கத்தை ஒரு இளம் தலைமுறையிற்கு கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் இயற்கை வளங்கள் நிரம்பி கிடக்கின்றன. ரசிப்பதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. ஆக இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியும். இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் களவாடி ஊழல் செய்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை பூச்சியத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ இந்த நாடு அதல்ல பாதாளத்தில் உள்ளது. ஆகவே வருகின்ற தேர்தலில் இந்த நாட்டை இளம் தலைமுறையினிடம் கொடுத்து சிறந்த முறையில் மீட்டெடுக்க முடியும் அண்ணா. Thank you. ஜெய் வா. ஜெய் வா. ஐ போங்க. ஐ போங்க. அது டங் நாட்டு நிலைமை உங்களுக்கு தெரியும். நான் நினைக்கின்றேன் 86 நாட்களாக போராட்ட களத்தில் இருக்கின்றீர்கள். சரி, அடுத்து ஒரு தேர்தல் வந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? ஐயா வாட் கரன்னு காட்டுது. என்ன மொன வகை கிணக்கு பலாபுரத்துன்னு காட்டுது வாட் கரன்னு. சாமானிய மகே தான் வயசத்துக்கு மாம அவரு. நான் 25 வருடங்களாக வாக்களித்து வருகின்றேன். ஆகவே இப்போது இருக்கும் அரசியல்வாதிகளை பற்றி அக்குவேர் ஆணிவீராக அறிவேன். அந்த காலத்திலிருந்து வெறும் வாக்குறுதி அரசியல் மட்டுமே, எதையும் செய்த பாடில்லை. நாடு அபிவிருத்தி அடையாமைக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையே மிக முக்கிய காரணம். இன்று நான் வாக்களிப்பேனானால் இப்போது இருக்கும் யாருமே தகுதி உடையவர்களாக நான் கருதவில்லை. காரணம், இப்போது இருப்பவர்களுக்கு அமைச்சு பொறுப்பு கொடுத்தாலும் அமைச்சு பொறுப்புகளுக்கு தகுதியற்றவர்களையே தேர்வு செய்கின்றார்கள். வேலை தெரியாதவர்களிடம் வேலையை கொடுப்பதால் நாங்களே குற்றவாளியாகின்றோம். புதிதாக யாராவது வந்தால் அவரது தகுதியை பார்த்து நான் வாக்களிப்பேன். ஆனால் அப்படி யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் தெரிவு செய்த எந்த அரசியல்வாதியுமே நாட்டின் இப்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணக்கூடிய தகமை உள்ளவராக எனக்கு தெரியவில்லை. இது ஒரு ஜனநாயக நாடு. முதலில் இந்த நாட்டு மக்கள் நாட்டின் நெருக்கடி என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டிலுள்ள பொருளாதார நெருக்கடி, சமூக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இருக்கும் 225 பேரையோ அவர்களுடன் சம்பந்தமானவர்களையோ தெரிவு செய்யாமல் மக்களுடன் மக்களாக இருக்கும் ஒரு பிரஜையை தேர்வு செய்ய வேண்டும். இது எந்த கட்சி எந்த நிறம் என்று என்னால் கூற முடியாது. அது அப்பிரஜையின் திறமையை பொறுத்து அவரது தகமை அவரால் நாட்டுக்கு என்ன நன்மை பயக்கும் என்பதை ஒழிய அவர் கட்சிகளுக்கோ அவரின் பெற்றோர் உறவினர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கு என்ன செய்தார்கள் என்பது அல்ல. நாம் தேர்வு செய்வோருக்கென்று தனி தகமை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்றம் உருவாகினால் நாட்டின் இந்த நிலைமை மாறும். මේ ප්‍රශ්නෙට උත්තර තියෙනවා මේ අර්බුදයට උත්තර තියෙනවා අලුත් පක්ෂයකින් මේ රට දිනු කරන්න පුළුවන් තරුණ තරුණියන් ඉලංගර්ගල් කූටණි சேர்ந்து ஒரு புதிய கட்சியாக உருவாகி இந்த ஏழை நாட்டை கட்டியெழுப்பும் வரை காத்து கொண்டிருக்கின்றோம். போராட்டத்துக்கு வெற்றி, போராட்டத்திற்கு வெற்றி, அன்பு போராட்டத்துக்கு வெற்றி. நாட்டை அத்தனை ஆதரவு கரண தருணி.
ஓகே மக்கள், இப்ப நம்ம வீரியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைய பேரோட பேசியிருந்தோம், நிறைய விதமா பேசியிருந்தோம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி சிங்கள மக்கள்கிட்ட பேசியிருந்தோம், நான் பேசல, அண்ணா வந்து கஷ்டப்பட்டு நிறைய பேர் பேசியிருந்தாரு. எப்படின்னா இருந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு? முடிஞ்ச அளவுக்கு நாங்க பேசிட்டோம், நிறைய பேர் நாங்க மீட் பண்ணி பேசுறோம், சிங்கத்துல தான் பேசியிருக்கோம். ஓகே, நான் எல்லாரும் பேசின சிங்களத்துல வாய்ஸ் ஓவர் கொடுப்பார் நம்ம சிம்ம குரலோன் அனுஷன் கொடுப்பாரு. ஓகே, அண்ணா பேசினது, அடுத்த சகோதர மொழியில பேசினதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். எனக்கு உங்களுக்கு தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி உங்களுக்கு விளங்கல் அப்படின்னு சொன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. இது ஒரு புதிய ஒரு முயற்சி சிங்களவங்கிட்ட வந்து எடுக்கிறது. ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நாங்க சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே தனிப்பட்ட ரீதியில ஒரு கட்சியையோ ஒரு நிறத்தையோ நாங்க இவங்களுக்கு தான் போட் போடுவோம் என்று யாருமே சிங்கள மக்கள் சொல்லல. தமிழ்நவர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அதே ஒத்த வகையில நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு இளம் சமுதாயத்துக்கு இந்த நாட்டை கொடுக்கணும், நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு செல்லக்கூடியவங்களுக்கு இந்த நாட்டை ஒப்படைக்கணும் என்றுதான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நினைக்கிறோட நல்லா இருந்தா இல்லைன்னு சொல்லி தெரியல. ஓகே, யாராவது நம்மளுடைய வீடியோவை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், அண்ணா கஷ்டப்பட்டு வீடியோல பேசியிருந்தாரு, உண்மையில மிக்க மிக்க நன்றி அண்ணா. இப்போ சொல்றேன், யாராவது நம்மளுடைய வீடியோவை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் விடைபெற்று செல்கிறோம் நாங்கள், திவா மற்றும் வாய்ஸ் ஆஃப் அனுஷா. பாய்.